ஹாய், ஹலோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேபேஜ் பக்கோடா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹாஃப் கேபேஜ் சோப் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 2 அதுவும் சோப் பண்ணி வச்சுருக்கேன், சோள மாவு, கோதுமை மாவு, வரமிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம். இப்போது இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 25 minutes நல்லா ஊற விட்டுடுங்க. ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போது நான் கேபேஜோட எல்லா பவுடர்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு 25 minutes ஊற வச்சுட்டேன். இப்போ கேபேஜ் மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. சைடு பை சைடு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிற வரைக்கும் விடுங்க. சூடானதுக்கு அப்புறமா நம்ம கேபேஜ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சிங்கிலேருந்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு கடாயில் இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. உங்களுக்கு கேபேஜ் பொடி பொடியாகவும் நறுக்கிக்கலாம், கொஞ்சம் பெருசாகவும் நறுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் தூள் தூளாக நறுக்கி இன்னும் குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா வரும். கேபேஜ் ஃப்ரை பண்ணும்போது தணல் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் விட்டு எடுக்கணும், இல்லை அப்படின்னா கேபேஜ் வேகாது. இப்போது நம்மளோட கேபேஜ் பக்கோடா தயாராகிருச்சு. இது சின்ன வயசில் இருக்கவங்களும் சரி, பெரிய வயசில் இருக்கவங்களும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாங்க. ஏன்னா இதில் சோள மாவு, கோதுமை மாவு இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இந்த கேபேஜ் பக்கோடா செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவை அவங்களே கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவையாகவும் நல்லா காரசாரமாகவும் இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிரிட்டி பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. உடனுக்குடனே தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.